நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் ஒற்றுமை கீதம் வாசித்த கேபி முனுசாமி. என்னப்பா இது நியாயம்? நேற்று தான் உரிமையில் நீதிமன்றத்தில் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வச்சார். அதுலேயும் மூல வழக்காக இருக்கக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையில் தான் பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தலாமா நடத்தக்கூடாதா, முடிவுகளை அறிவிக்கலாமா அறிவிக்கக்கூடாதா. அதனால் மூல வழக்கை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். மூல வழக்கு என்ன சொல்லுது என்பதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான வாதத்தை நேற்று உரிமையல் நீதிமன்றத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய்களை நகர்த்தினார். ஆனால் அவர் போய் மீண்டும் அதிமுகவுக்குள்ள அப்படின்னு சொல்கிறியே, நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எதன் அடிப்படையில் சோஷியல் மீடியாவில் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் என்று சொல்கிறாங்க? அதை தாண்டி என்ன ஒற்றுமை கீதத்தை வாசித்தார் நம்முடைய கேபி முனுசாமி? இவை இரண்டையும் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சொல்லும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. பன்னீர்செல்வம் என்னவோ சட்ட போராட்டமானது பயங்கரமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி கெட்டிவிடக்கூடாது. பொதுக்குழு நடந்தது செல்லும் அப்படின்ற தீர்ப்பு இருந்தாலும் தீர்மானங்கள் செல்லாது என்று வாங்கிட்டோம்னா நம்மளை கட்சி விட்டு நீக்கினதாக இருந்தாலும் சரி, பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தினதாக இருந்தாலும் சரி, எதுவுமே நடைமுறைக்கு வராமல் போயிடும். நாம தான் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றதுக்காக தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா செல்லாததாக்கணும் அப்படின்னு முழு மனதுடன் வந்து இந்த வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. எப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே வரப்போகிறார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதலேற்று சட்டப்பேரவை நடந்த விஷயத்தை மீண்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ரம்மி தடை சட்டம் கொண்டு வராங்க சட்டப்பேரவையில். அதை ஆதரித்து ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒருத்தர் பேசணும். அதிமுக தரப்பிலிருந்து தலவாய் சுந்தரம் பேசிட்டார். சபாநாயகர் அவர்கள் வந்து பன்னீர்செல்வத்துக்கும் வாய்ப்பளித்து அவரையும் பேச வைக்கின்றார். பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்கள் கொண்டு வந்த ரம்மி தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவாதம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் அந்த சட்டத்தை பற்றி விவாதித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். குறிப்பாக அவர் மறைமுகமாக பிஜேபியை பற்றி தான் சொன்னார். ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த ரம்மி தடை சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் ஆளுநர் அவர்கள் பல கேள்வியும் கேட்டிருக்கின்றார். அவருடைய சந்தேகத்தை தீர்த்திருக்கிறீங்களா என்றே நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆளுநர் அவர்களுடைய சந்தேகத்தை தீர்க்காமல் இந்த சட்டத்தை ஏற்றினீங்கன்னா ஆளுநருக்கு இந்த ரம்மி தடை சட்டம் போய் சேரும். ஆளுநர் ரெண்டாவது முறையாக வளர்த்தனால கையெழுத்து போட்டுருவார். ஆனால் நீதிமன்றத்துக்கு இந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் போனாங்கன்னா நிற்காதே. அதனால் மக்கள் வதைப்படுகின்றார்கள் இந்த ரம்மியினால். அதனால் ஒழுங்கான சட்டத்தை ஏற்றிருக்கீங்களா என்று நமக்கு தெரியல. அதனால் விவாதம் நடத்தினா தான் தெரியும். சரியான முறையில் தான் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த ரம்மி தடை சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா ஆதரிக்கல அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு குறுக்கிட உடனடியாக அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் எழுந்து அது பாஜக கருத்து, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை முழுமையாக சொல்ல விடுங்க சபாநாயகர் அவர்களே, நீங்கள் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய பேச்சுக்கு இடையில் குறிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கும் விதத்தில் அவர் பேச்சு போட்டார். அதனால் சபாநாயகர் அவர்கள் வாயை மூடிக்கிட்டாரு. அந்த பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட மசோதா தொடர்பாக சந்தேகங்களை எழுப்பினாங்க. அதனை தொடர்ந்து தான் பன்னீர்செல்வம் பேசுனதுனால இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் அப்படி தான் அதிமுக ஆசைப்படுகிறது. இந்த சட்ட மசோதாவை அதிமுக பரிபூர்ணமாக ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அங்கே எடப்பாடி பழனிசாமி எழுந்து சபாநாயகர்கிட்ட அதிமுக தரப்பில் ஒரு ஆள் பேசி போட்டாங்க, அப்புறம் இருக்கும்போது இன்னொருத்தர் எதற்காக அனுமதிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் முதலமைச்சர்ப்பா, மூத்த சட்டமன்ற உறுப்பினர்ப்பா, அதனால் அனுமதிச்சோம்பா அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டப்பேரவையில் நிறைய முன்னாள் முதலமைச்சர்கள் இருந்தால் எல்லாரையும் பேச விடுவீங்களா? ஒரு கட்சியில் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரையும் பேச விடுவீங்களா? இப்படியாப்பட்ட மரபு எங்கேயுமே கிடையாதே அப்படின்னு சொல்ல உடனடியாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் எழுந்து வேட்டியை மடித்து கடிச்சிக்கிட்டு அவர் யாருன்னா கேட்குறீங்க? சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து பதவி பெற்ற நீங்கள் பன்னீர்செல்வத்தை பார்த்து யார்னா கேட்குறீங்க? அவர் தான் இங்கே துணை எதிர்கட்சி தலைவர். ரெண்டாவது இவர் தான் ஒருங்கிணைப்பாளர். இவர் தான் அதிமுகவுடைய பொருளாளர். தீர்மானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுமா செல்லாதா என்பது கோர்ட்டில் இருக்கிறது. தேர்தல் கமிஷனானது இன்றைக்கு வரைக்கும் இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுது.
சட்டப்பேரவையில் சபாநாயகர் அவர்கள் வந்து இவரை தான் எதிர்கட்சி துணைத் தலைவராகவே கருதி இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவரை போய் யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சண்டை பிடிக்க உடனடியாக வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் அவர் மீது தாக்குவதற்கு முற்பட உடனடியாக நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்களை கையைப்பிடிச்சி இழுக்க ஊடு ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் அப்படின்னு மனோஜ் பாண்டியன் அவர்கள் பாழ உடனடியாக எதிர்த்தரப்பிலிருந்து நம்முடைய கே பி முனுசாமி அவர்கள் தடுத்து நிறுத்தி சண்டையெல்லாம் வேணாப்பா எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு சமாதானம் பேச அதிமுக கொடாவாக இருக்கக்கூடிய வேல்மணி அவர்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்த பன்னீர்செல்வம் தரப்ப கே பி முனுசாமி அவர்கள் சமாதானப்படுத்த நேற்று பன்னீர்செல்வம் தரப்பு எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை இல்லாமல் அப்படியே முடிஞ்சு போனது. இதெல்லாம் முதல் நடந்ததா? நேற்று வந்து பட்ஜெட் தொடர்பாக விவாதம் நடந்தது, அதில் கே பி முனுசாமி அவர்கள் எழுந்து பேசினார். அப்படி பேசும் பொழுது நம்முடைய கே பி முனுசாமி அவர்கள் அதிமுக தாங்க கல்விக்காக பல புரட்சிகளை செய்தது, மாவட்டந்தோறும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தோம், பள்ளிக்கூடங்கள்லாம் தரம் உயர்த்தணும், ஆசிரியர்களை நிறைய பேரை போட்டோம், அதே மாதிரி சத்துணவு மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை அதிமுக தான் செஞ்சுது, அதனால தான் உயர்கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை குறுக்கிட்டு திமுக என்னவெல்லாம் செஞ்சது, கலைஞர் அவர்கள் என்னென்ன வந்து சீர்திருத்தம் கல்வியில் செய்யணும்னு சொன்னாரோ அதை தான் அதிமுக செஞ்சுருக்குது, அதனால் முதல் பிள்ளையார் சுயி போட்டது நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்ல உடனடியாக வந்து கே பி முனுசாமி அவர்கள் திமுக கல்விக்காக சில திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதை பாராட்டவும் செய்கிறோம், ஆனால் கல்விக்காக அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செய்திருக்குது அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 15 நிமிஷம்தான் அனுமதி அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் வந்து குறுக்கிட உடனடியாக வந்து கே பி முனுசாமி அவர்கள் என்னங்க நீங்கள் உணர்ச்சிகரமாக பேசிகிட்டு இருக்கேன், கடந்த காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு குறுக்கிறீங்களே, இப்படிலாம் நீங்கள் குறுக்கிடக்கூடாது, நீங்கள் எங்களை எதிர்ப்பதும் நாங்கள் உங்களை எதிர்ப்பதும் நாங்கள் உங்களை அடிப்பதும் நீங்கள் எங்களை திருப்பி அடிப்பதும் இப்படி தான் சட்டப்பேரவையில் இருக்கணும் வெளியில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறி மாறி வர முடியும், நாங்கள் உங்கள் இடத்துக்கும் நீங்கள் எங்கள் இடத்துக்கும் வர முடியும், மோதி கொள்ள வேண்டியதே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொள்ள வேண்டியதே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தான், நம்மளை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேர் தான் அடிச்சுக்கணும், அப்படி இருக்கின்ற விஷயத்தை நான் எடுத்து சொல்லிக்கொண்டு இருக்கின்ற பொது குறிக்கிறீங்களே அப்படின்னு நம்முடைய சபாநாயகருக்கு கே பி முனுசாமி அவர்கள் காட்டமான பதிலை தந்தார். இதன் மூலமாக பன்னீர்செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவுக்குள்ள வர மாதிரியான வழியை இவர் பார்க்குறாரோ அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் கேள்வி எழுப்புறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவும் திமுக தான் அடித்து கொள்ள வேண்டும் என்றால் முந்தினத்து சட்டப்பேரவையில் பன்னீர்செல்வம் அணியினரும் அதிமுகவினரும் மோதிக்கிட்டாங்க இல்லையா, இது தேவையில்லாதது அப்படின்றத மறைமுகமாக கே பி முனுசாமி அவர்கள் சொல்கிறாரு. மோதிக்கொள்ள வேண்டியது அடித்து கொள்ள வேண்டியது திமுகவும் அதிமுகவும் தான், ஆனால் பன்னீர்செல்வம் அணியினரும் அதிமுகவினரும் அடித்து கொண்டதை கே பி முனுசாமி அவர்கள் விரும்பலைன்னு தெரியுது. அதனால தான் எடப்பாடிக்கும் சரி அதே மாதிரி பன்னீர்செல்வத்துக்கும் சரி ஒரு மெசேஜை சொல்ல வர்றார், டேயப்பா நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கக்கூடாது, ஒரு தாய் வழித்து பிள்ளைங்க நம்ம என்றைக்கு வேணாலும் ஒன்றா ஆகிக்கலாம், நம்ம அடிக்க வேண்டியதே திமுகவை தான், அதனால் எடப்பாடி அவர்களை நீங்களும் சூடாத்தாதீங்க, பன்னீர்செல்வம் நீங்களும் சூடாவாதீங்க, நம்ம எதிர்க்க வேண்டிய பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா முந்தினத்து சட்டப்பேரவையில் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்ததை பார்த்து 2 முறை அவருடைய அரசாங்க பங்களாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆலோசனையில் பொறுத்த வரைக்கும் கே பி முனுசாமி அவர்களும் கலந்து கொண்டு இருக்கின்றார், வேலுமணி அதுக்கப்புறம் தங்கமணி மற்ற நிறைய கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 1-க்கு 2 முறை மூத்த நிர்வாகியிடமும் சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக ஆலோசனை நடத்தியிருப்பது இங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடித்து கொள்ளக்கூடாது, இவங்க எப்படியா இருந்தாலும் அதிமுகவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும், பன்னீர்செல்வத்தை தனிமைப்படுத்தணும் என்பதுதான் அந்த ஆலோசனையுடைய முக்கியமான விஷயமாக இருந்திருக்கும், அதனுடைய அடிப்படையாக இருந்திருக்கும். அதே போன்று பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தினத்து சட்டப்பேரவையில் நடந்த விஷயம் தொடர்பாக நேற்று நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தினாராம், அதில் சில பேர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் நம்மளை அடிக்க பாய்ந்தாங்க, நம்ம வந்து சபாநாயகர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தடுத்து நிறுத்தி மனோஜ் பாண்டியன் அவர்களே நீங்கள் தான் முதல்ல அதிமுக உறுப்பினர்களை அடிப்பதற்காக பாய்ந்தீங்க, வேட்டியை மடித்து கட்டினீங்க, ரெக்கார்டு ஆகிருக்குது, அதில் கே பி முனுசாமி அவர்கள் தடுக்கலைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் ரணகலம் ஆயிருக்கும், நான் தடுத்தும் நீங்கள் நிற்கல, ஆவேசத்தை அடக்குங்க. ஒரு முறை கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் பாருங்கள்,
அவரு ஜெயலலிதா கிட்ட கை நீட்டி பேசியதும் நாக்க துருவினதும் வேட்டியை தூக்கி கட்டுவதற்காக முயற்சித்ததும் என்ன நடந்தது அதுக்கு பிறகும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பாண்டியனும் பன்னீர்தரப்பு எம்எல்ஏக்களுக்கும் பன்னீர்செல்வம் வந்து ஆலோசனை வழங்கினாராம். உடனடியாக வந்து பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, அவருக்கு ஆலோசனை குழு தலைவராக அவர்கிட்டையும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. பன்னீர்செல்வம் எடுத்த முடிவு சரியானதுதான், நான் சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாம் கோர்ட்டில் தான் சந்திக்கணும், சட்டப்பேரவையில் சந்திக்கக்கூடாது, மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆவேசப்படக்கூடாது, ஆவேசப்பட்டது ஆபத்தாக போயிடும், நம்ம உட்கட்சி பிரச்சனையானது சட்டமன்றம் வரைக்கும் எதிர் ஒழித்தது தவறான விஷயம், நம்மளை வச்சு திமுக செய்கின்ற தவறுகளை மறைக்க பார்க்குறாங்க, வேண்டாம் என்று பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அறிவுரை வழங்கினாராம். அதனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் தரப்பு இந்த சட்டமன்றத்தில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிக்கு பிறகு விரிவான ஆலோசனை நடத்தியிருப்பதனால் மீண்டும் ஓபிஎஸ்ஐ தவிர்த்து மற்றவங்கள்லாம் அதிமுக கொண்டு வரலாம், அதனால் ஆவேசப்படாதீங்க என்று அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரையும், பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு பிறகு நாம் உள்ளே போனாலும் போகலாம், அதனால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரப்படாதீங்க மோதி கொள்ளாதீங்க என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி சட்டப்பேரவையில் பன்னீர்செல்வம் தரப்பு எம்எல்ஏக்களை கேபி முனுசாமி அவர்கள் சமாதானப்படுத்தினதும், அதை தாண்டி கேபி முனுசாமி அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களும் சமாதானப்படுத்தினதும், இரண்டு தரப்பும் கேபி முனுசாமி அவருடைய சமாதானத்துக்கு பிறகு அமைதியாக சட்டமன்றத்தில் அமர்ந்ததும், இந்த கேபி முனுசாமி அவர்களை வைத்தே காய் நகர்த்தலாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் தரப்பானது நினைக்கிறது. அதையும் தாண்டி கேபி முனுசாமி அவர்கள் சொன்ன விஷயத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படி என்ன சொன்னார்னு உங்களுக்கு மறந்து போச்சு. அதுக்குள்ள சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி திமுகவை வந்து அதிமுக அடிக்கணும், அதிமுக வந்து பார்த்தா திமுக அடிக்கணும், அப்போ தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி நம்மளே வர முடியும் அப்படின்னு சொன்னது இங்கே எடப்பாடி தரப்பும் பன்னீர் தரப்பும் மோதி கொள்வதற்காக அவர் சொல்லலை. பாஜகவோ நாம் தமிழ் கட்சியோ உள்ளே வந்துடக்கூடாது, சட்டமன்றத்தில் திராவிட கட்சிகள் மட்டும்தான் இருக்கணும். அண்ணா ஆசைப்பட்டது ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட பாரம்பரியத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அதற்கு பிறகு தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே கேட்டார். ஆனால் இன்றைக்கு 50 ஆண்டு காலத்தையும் தாண்டி திராவிட இயக்கங்கள் வந்து ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்குது, நம்மை தாண்டி யாரும் வரக்கூடாது, அதற்கு என்ன நீங்கள் எதிர்க்கணும், அதற்கு எங்களை நீங்கள் அடிக்கணும், நாங்கள் உங்களை அடிக்கணும், பாஜகவுக்கோ அல்லது நாம் தமிழ் கட்சிக்கோ வாய்ப்பு தந்துவிடக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி அவர்கள் சொன்னார். ஒருபொழுதும் சரி ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒற்றுமைக்கு இதெல்லாம் வாசிக்கலை, அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அதில் தீர்க்கமாக இருக்கக்கூடியவர் கேபி முனுசாமி. எப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகளை கடந்த முறை நிறைய முறை பார்த்துருக்கிறாரு, அதனால் திராவிட கொள்கையில் நிறந்து ஊறிய கேபி முனுசாமி அவர்கள் இங்கே பாஜகவோ நாம் தமிழ் கட்சியோ உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சபாநாயகர் அவர்கள் வந்து குறுக்கிட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நேரம் முடிஞ்சு போச்சு என்று சொன்னதுக்கு நீங்கள் என்ன அடிங்க நாங்கள் உங்களை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு தரப்பு கேபி முனுசாமி அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது என்பதை சூசகமாக சொல்லிட்டாரு. ஆகையினால் பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சம் விலகுவதைத்தான் கேபி முனுசாமி அவர்கள் சூசகமாக சுட்டி காட்டினார் என்று இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அதிமுக திமுக தான் மோதிக்கணும் அப்படின்னு சொன்னது கடந்த காலங்களில் அதிமுக திமுக தவிர்த்து யார் மோதிக்கிட்டாங்களோ அவங்க இனி மோதிக்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பன்னீர்செல்வம் அணிக்கு ஒற்றுமை கீதத்தை ஓதி உள்ள வரலாம், பன்னீர்செல்வம் கவலைப்படாத பொறுமையாயிரு என்பதை ரகசியமாக சிமிஞ்சை காட்டியிருக்கார் என்று என்னுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். பன்னீர்செல்வம் உள்ளே வருவதுக்காகத்தான் அதிமுக திமுக மட்டும்தான் அடிச்சுக்கணும், வேறு யாரும் அடிச்சுக்கக்கூடாது என்று சொன்னாரா? நன்றி நண்பர்களே.